வணக்கம். சுக்மா விளையாட்டுப் போட்டிகள் போட்டியிடும் ஒவ்வொரு வீரரும் வெளிப்படுத்திய உயர்ந்த போராட்ட குணம் இம்முறை பல தேசிய விளையாட்டு சாதனைகளை முறியடித்து வெற்றிக்கு வழிவகுத்தது. வீரர்களின் செயல்திறன் ஒற்றுமை உணர்வை பாராட்டுகிறேன் என்று பிரதமர் ரத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். பாலஸ்தீன மக்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் முன்னதாகவே மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் கூறினார். ஜலான் மஸ்ஜித் இந்தியா சுற்றியுள்ள 6 முதன்மை சாக்கடை குழாய்களில் சோதனை நடத்தியும் எந்த தடையமும் கிடைக்கவில்லை. புதைகுண்ட விஜயலட்சுமி தேடும் பணிகள் 3வது நாளாக தொடர்கிறது என்று டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஷுலிஸ்மி எஃப்என்டி உறுதிப்படுத்தினார். லங்காவில் இந்திய மக்கள் எதிர்நோக்கி வந்த குடிநீர் சிக்கலுக்கு முழுமையான தீர்வு எட்டப்பட்டுள்ளது என்று துணை பிரதமரின் இந்தியர் பிரிவு சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்பலசாமி கூறினார். தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை நிலையம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆவேசிப்பட்டி கிராமத்தில் உள்ள பட்டசாலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். தாவேக தலைவர் விஜயுடனான சந்திப்பு கூட்டணிக்கானது அல்ல, நட்புணர்வோடு நடைபெற்ற ஒன்று. விஜய் எங்களுக்கு புதியவர் கிடையாது. அந்த கட்சியின் கொடி அறிமுகத்திற்கு முன்பாக எங்களது வீட்டுக்கு வந்து மறைந்த தலைவர் விஜயகாந்த் படத்துக்கு மரியாதை செலுத்தி ஆசீர்வாதம் வாங்கி சென்றார் என்று பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். டாக்காவில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ தாகேஸ்வரி கோவிலுக்கு எந்தவித பாதிப்பும் வராமல் முஸ்லீம்கள் அதற்கு பாதுகாப்பாரணாய் நின்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் நடந்து கொண்டிருந்த போதும் இங்கு தினமும் பூஜைகள் தடையின்றி நடைபெற்று வருகின்றன என்று அந்த கோவிலின் அர்ச்சகர் ஆஷி மைத்ரோ கூறினார். டெலிகிராம் செயலியின் தலைமை நிர்வாக அதிகாரி செல்வந்தர் பெவல் ஜீரோ பாரிஸ் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிங்கப்பூர் சாலைகளில் வேக வரம்பை மீறும் வாகன மூட்டிகளை கண்டுபிடிக்க சிவப்பு ஒளி கேமராக்கள் அதிகமாக பொருத்தப்படவிருக்கின்றன என்று சிங்கப்பூர் போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.